इदं प्रथमसंभवत्कुमदिजालकूलङ्कषाः मृषामथ विशालजलितजीवजीवादवा क्षरन्त्यमृतमक्षरं यदि पुरन्दरस योग्यतया चिरन्तनसरस्वती चिगुरभन् शैरन्त्रिकाः। 36வது ஸ்லோகம். ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சுக்திகள் எத்தனை பெருமைப்பட்டது! அது பிற மதங்களாக இருக்கக்கூடிய குதிர்ட்டிகள் என்ன, பாக்கியர்கள் என்ன, இந்த மதங்களையெல்லாம் கண்டிக்கத்தக்கது என்பதை பற்றியும் அதில் மிகவும் முக்கியமாக இதம் பிரதமசம்பவத்குமதி ஜாலகூலங்கஷாஹ. ஒரு அதாவது ஒரு இது ஒரு இதுக்கு ஒரு உதாரணம் சுவாமி சாதிச்சிருக்கார். அதில் அதாவது ஒரு ராஜா இருக்கான், அவனுக்கு ராணி இருக்காள். அவளுக்கு தலையெல்லாம் வாரிவிட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கு எத்தனையோ பணிப்பெண்கள் இருப்பாள். அவள் என்ன பண்ணுவாள், அரசியனுடைய கூந்தலை பிடிச்சி அண்ணா எல்லாத்தையும் ஒட்டி வாரி பிடிச்சி அதுக்கு இந்த பக்கம் சிடுக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு அது முன்ன நாளெல்லாம் மரத்தில் வச்சுருப்பாள், பெருசாக வச்சு அதை வாரி இழுத்து அதில் இருக்கிற சிக்கல் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதை ஒன்று ஒன்றா இந்த கையில் விரலில் ஒன்று பிடிச்சிப்பா, நடுவில் ஒன்று பிடிச்சிப்பா, இந்த பக்கம் ஒன்று பிடிச்சிப்பா, பிடிச்சின்ட்டு அதை நன்னா எண்ணெயெல்லாம் தடவி விட்டு நாலு தடவை மேலேயும் கீழே இழுத்து வாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து முடித்து போட்டு ஒன்று ஒன்றா போட்டு பின்னலை பின்னி விடுவான். இது அங்கே பண்ணக்கூடிய பணிப்பெண்களினுடைய காரியம். அதே போல் வேதம்ங்கிறது அனாதி. அது எப்படி இருக்குன்னா, ஸ்திரீயனுடைய கூந்தலாகிய உபனிஷத்துக்களுக்கு வாக்கியங்கள், அதுக்குன்னே தோன்றி இருக்கக்கூடியது. அதை அலங்கோலப்படுத்தினார்கள் பிரமதத்தவர்கள். அதை எம்பெருமானார் சீபாஷங்கிற சீசுக்கியை கொண்டு உபனிஷத்தினுடைய வாக்கியங்களுக்கு, இவை எப்படி அந்த வேலைக்காரியானவள் எப்படி அதை அந்த முடியெல்லாம் கூந்தலையெல்லாம் திருத்தி முரண்படா ஒன்றுக்கு ஒன்றும் சிக்கலாக இருக்கும், அதெல்லாம் திருத்தி விட்டு நன்னாக எடுத்து விட்டு அதை அழகாக கொண்டு வந்து சேர்க்கிறாளோ, அதுபோலத்தான் அதை எல்லாத்தையும் அழகாகிட்டு அதுக்கப்புறம் அதை முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை பின்னி விட்டு அதில் எண்ணெய் வச்சு தைக்கணுமோ தச்சு விட்டு அப்போ அவ்வளவு என்னென்னா அதுக்கப்புறம் புஷ்பம் பெருமாளுக்கு சாத்தி அதை எடுத்து தான் சாத்தின்னு அப்போ அப்படி ஒரு அழகு கொடுக்கிறது போல் இருக்கோ இல்லையோ, அது மாதிரி பண்ணதாருன்னா சாஸ்வதமாக இந்த சீசுக்திகளுக்கு அத்தனை ஒரு நேர்த்தியை கொடுத்து மோட்சத்துக்கே வழிவகுக்கக்கூடிய காரியத்தை பண்ணதாரு எம்பெருமானாருடைய சீசுக்திகள். இவ்வளவுக்கும் அவ்வளவு செயல்முறை. அதுபோல தான் என்ன சொல்கிறா, எத்தனையோ மதங்கள் வருது, அது ஒன்று ஒன்றுக்கும் வேதத்துக்கு முரண்பட்ட அர்த்தங்களை கொடுக்கறது, அது துர்புத்திகளாலே ஏற்படுகிறது, அது புதுசு புதுசாக சொல்லுது, அதெல்லாம் எம்பெருமானார் கண்டித்தார். புதிய மதங்கள் வந்தாலும் அதை கண்டிக்கிறதுக்கு முறைகள் இருக்கோ இல்லையோ, அது எம்பெருமானோட சீசக்தியோடு உண்டு. மற்றொரு மதம் இருக்குது, அது ஒத்துக்கிற மாதிரி பேசும், ஆனால் ஒத்துக்காது, வேற குதிஷ்டியாக அர்த்தம் சொல்லும், பிரம்மம் ஒன்றே உண்மை மிச்சம் எல்லாம் பொய் அப்படிங்கும், இது வேதாத்ம டெண்டிமகா அப்படின்னு சொல்லுவோம், அது பொய் மதம், அது விஷம் கலந்தது போல் அந்த மதம் பல இடங்களில் அப்படியே பறக்கும், பறந்து இந்த ஜீவாத்மாக்களை நல்லகதி போக விடாமல் தடுக்கும். அதிலிருந்து காப்பாற்றுகிறது எதுன்னா எம்பெருமானாருடைய சிஷ்டிகள். அதில் இருக்கிற அர்த்தங்களை தெரிஞ்சிட்டோம்னா நல்லகதிக்கு உஜ்ஜீவிப்பதற்கு வழியை கொடுக்குமே, மருந்தாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சாராந்தத்தை சொல்லுவது தான் இந்த ஸ்லோகம். இதம் பிரதம சம்பவத்குமதி ஜாலகூலங்கஷாஹ. இதம் பிரதம புஷு புஷா சம்பவது ஏற்படுகிறது, தோன்றுகிறது. குமதி அது எப்படியா, அது துர்புத்தி பிற மதத்தவர்கள் கொடுக்கக்கூடிய ஜாலகூலங்கஷா
ஜாலமாக கூட்டத்தையே காலம் அதாவது கூலங்கஷானா வேறறுப்பனவாக இருக்கிறது. யாரோடதுன்னா மிருஷா மத விஷ அனல ஜலித ஜீவ ஜீவாத்தவா. அது என்ன கொடுக்குறதுன்னா விஷ அனல விஷங்கலந்த தீயப்போலே இருக்கிற ஜீவாத்மாக்களை பிழைப்பிக்கக்கூடியதாக மருந்தாக எது இருக்குன்னா ஜீவ ஜீவாதவா. அந்த ஜீவாத்மாக்களை பிழைக்க வைக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறது எது அப்படின்னா சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த ஸ்ரீமந்திரிகா. எதுவாது என்ன சிரந்தன சரஸ்வதி வேதவாக்குங்கிற அரசி அதுதான் ஒரு ராணி. சிகுரபந்த சிகுரபந்த சிகுர சிகுரபந்த ஸ்ரீமந்திரிகா. அந்த உபனிஷத் பாகமாக இருக்கக்கூடிய குந்தலை அதை வாரி முடித்து அலங்கரிக்கக்கூடிய பணிப்பெண்கள் இருக்காளோ இல்லையோ அவரம் அது என்ன பண்ணுறதுன்னா எதை போல் இருக்குன்னா எதி புரந்தரஸ்ய உக்தயா அக்ஷரம் அமிர்தம் க்ஷரந்தி. அது எப்படி இருக்கு எதி புரந்தஸ்ய அது யாருன்னா சீபாஷ்யகாரருடைய உக்தயா உக்திகள் சீசுக்திகள் அக்ஷரம் அமிர்தம் க்ஷரந்தி. அக்ஷரம் அழிவில்லாததா அமிர்தம் மோட்சத்தையே கொடுக்கக்கூடியதா க்ஷரந்தி. அது என்ன சொல்கிறதுன்னா பொழிகிறது அப்போ ஏற்பட்ட பல பல உயர்ந்ததான அர்த்தங்களை பொழிகிறது இது என்னால் அது எம்பெருமானாருடைய சீசுக்திகள். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தாலே சாதிக்கிறார். இதம் பிரதம சம்பவத் குமதிஜால கூலங்கஷா மிருஷாமத விஷானல ஜலித ஜீவ ஜீவா தவஹாம் க்ஷரந்யமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்ஸ யோக்தயா யோக்தயா சிரந்தன சரஸ்வதி சிகுரபன் சைரந்திரிகா என்கிற இந்த ஸ்லோகத்தாலே எம்பெருமானாருடைய சீசக்திகளுடைய பெருமையை சொல்கிறார்.